டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு. அதாவது பிட்காயின் வந்து $38,000 கிட்ட வந்தது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது மூணு முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது காரணம் உங்களுக்கு ஏற்கனவே எப்படி கஜாகிஸ்தானில் வந்து பிட்காயின் மைனிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க டியூ டு த பவர் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறமா ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி எஸ்இசி அதாவது யூஎஸோட எஸ்இசி வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இன் யூஎஸ் மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸாக வைக்க போகிறாங்க. அதாவது அவங்களோட அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் அது மேலே தான் இருக்க போகுது. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் டிஜிட்டல் ஆசட்ஸ் இன் 2022 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கிரிப்டோ பேனே பண்ணிட்டாங்க. அதாவது மைனிங் ஆகட்டும் ட்ரேடிங் ஆகட்டும் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி கிரிப்டோவில் பார்த்தீங்கன்னா வாலிடிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறமா நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த மூணு காரணத்தால் தான் கிரிப்டோ மார்க்கெட்டே வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் எழுதினேன். நீங்கள் இதை பற்றி நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்க்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.